கழக தலைவர் தளபதியார் அவர்கள் மத்திய அரசின் இந்த இனவிரோத போக்கை குறிப்பாக தமிழர்களுக்கு விரோதமாக தமிழர்களின் நலனுக்கு விரோதமாக தொடர்ந்து மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது என்பதை எடுத்துக்காட்டு விதமாக மக்களிடம் குறிப்பிடும் விதமாக மட்டுமல்லாமல் இந்த திருத்தத்தை இந்த சட்டத்தில் மேற்கொள்ள வேண்டும். இப்ப கூட பண்ணலாம். மோடி அரசு இப்ப கூட ஈழத் தமிழர்களுக்கும் குடியுரிமை வழங்கப்படும். ஏன்னா 30 வருஷத்துக்கு மேல இங்க இருக்காங்க, தமிழ்நாட்டுல குடியிருக்கிறாங்க. அந்த கலவரத்துல வந்த மக்கள் இன்னும் குடியிருக்காங்க. அவங்க எல்லாம் நீ வீட்டுக்கு போன் வரட்டா என்ன நியாயம்? ஆகவே அவர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தும் விதமாக மட்டுமல்லாமல் ஆப்கானிஸ்தான், வங்காளதேசம், பாகிஸ்தானிலிருந்து இங்க கூட வர்றவங்க பிற மதத்தை சார்ந்தவங்களுக்கு எல்லாம் குடியுரிமை வழங்கப்படும் என்று ஒரு திருத்தம் இருக்கிறது, வரவேற்கிறோம். அதுல ஏன் நீங்க இஸ்லாமியரும் சேர்த்துக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறோம். அங்குள்ள இஸ்லாமியர் இங்க குடியிருக்கிறாங்க இந்தியாவில், அப்ப அவங்க எல்லாம் விரட்ட போறீங்களா? அவர்களுக்கும் அந்த உரிமை வழங்க வேண்டும். இஸ்லாமியர் என்பதற்காக, சிறுபான்மையின மக்கள் என்பதற்காக மதத்தின் பெயரால் நீங்கள் இந்தியர்களை பிரிக்க கூடாது, அந்த பிரிவினை உண்டாக்க வேண்டாம். நம்முடைய நாடு ஜனநாயக நாடு, எம்மதம் சம்மதம் மதசார்பட்ட நாடு, செக்குலர் கண்ட்ரி என்பதை உலகமே நம்முடைய பெருமையாக பாராட்டக்கூடிய நிலைமையில மத்திய அரசு இந்த மாதிரி மதத்தின் பெயரால் இந்தியர்களுடைய ஒரு பிரிவினை உண்டாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த சட்டத்தை திருத்துவதை திமுக கழகம் கண்டிக்கிறது. அதை நீங்கள் மீண்டும் அந்த சட்ட திருத்தத்தில் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. குறிப்பாக நீங்கள் எப்படி பாகிஸ்தான், வங்காளதேசம், ஆப்கானிஸ்தான் வருகிற பிற மதத்தை சைனர்கள், பௌத்தர்கள், இந்துக்கள் போன்ற பிற மதத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம் குடியுரிமை வழங்கப்படும் என்று கூறுகிறீர்களோ, அதுபோல இஸ்லாமிய மக்களும் அவர்கள் இங்கேதான் நான் இருக்க போறேன், இந்தியா தான் எனக்கு பிடிச்சிருக்கு இருக்கிறேன்னு சொன்னா, இல்ல 10 வருஷத்துக்கு மேல குடியிருக்கிறவங்களுக்கு நீங்க குடியுரிமை வழங்குங்கள் என்ற முறையில் அந்த சட்டத்தை திருத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசை வலியுறுத்த விரும்புகிறது. அதே போல ஈழத் தமிழர்களுக்கு 86ல் வந்து கலவரம், அந்த காலத்துல பள்ளி கல்லூரிகள் படித்த மாணவர்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கலவரம் இருந்தது. அங்கிருந்து எத்தனை பேர் கள்ள தோணியிலையும் காட்டுகள்ல வசிச்சும் அது எப்படியோ தப்பி ஓடி இங்க வந்து நம்முடைய தமிழகத்தில் புகலிடம் வந்தார்கள். அவ்வளவு இன்னும் இங்க இருக்கிறாங்க. தலைவர் கலைஞர் ஆட்சியில் இருக்கும் போது இலங்கை தமிழர்களுக்காக உயர்கல்வியில் இடஒதுக்கீடே வழங்கினார். கல்லூரிகளிலும் குறிப்பாக மருத்துவக் கல்லூரிகளில் கூட ஈழத் தமிழர்களுக்கு இடம் ஒதுக்க வேண்டும், அவர்களுக்கு ஒதுக்கீடு உண்டு. எப்படி முன்னாள் படை வீரருக்கு இருந்தது போல ஈழத் தமிழர்களுக்கு என்று நம்முடைய தமிழகத்தில் இருந்தது. அதிமுக ஆட்சி காலத்துல ஜெயலலிதா இருக்கும்போது எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. சரி விடுங்க, நீங்க இடஒதுக்கீடு கூட கொடுக்க வேண்டாம், ஆனா நீங்க இப்போ குடியிருக்கிறதுக்கு இங்க இருக்கிற தமிழர்கள் இப்போ சென்னையில எல்லா இடங்களும் வசிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க இங்கே இருக்கட்டும், அவங்களை இப்ப வந்து நீ ஊரை விட்டு வெளியே போ என்று விரட்டக்கூடிய அளவில் இந்த சட்டத்தை தான் இருக்கிறது. அது மத்த எல்லா மக்களையும் கருதி இருந்தாலும் தமிழர்களுக்கு துரோகம் விளைவிக்கும் விதமாக, தமிழர்களை எழுதிப்படு விளைவுபடுத்தும் விதமாக, நமக்கு ஒரு இனப்படுகொலை, நமக்காக நம்முடைய தமிழினத்துக்கு ஒரு துரோகம் விளைவிக்கும் விதமாக மோடி அரசு இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்துள்ளது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம்னு என்ன, நீங்கள் திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும். ஈழத் தமிழர்களுக்கும் இந்த குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவின் மூலம் குடியுரிமை வழங்கப்படும் என்று அறிவிக்க வேண்டும் மத்திய அரசு. அதே போல பிற நாடுகளிலிருந்து வருகின்ற இஸ்லாமியர்களுக்கும் குடியுரிமை வழங்கப்படும் என்று அந்த சட்டத்திருத்தத்தில் நீங்கள் திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் வலியுறுத்த விரும்புகிறது.